ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பியூட்டி ஆரி ஒர்க்ஸ். இன்னைக்கு லக்ஷ்மி காயின் வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான மோட்டிவ் டிசைன் பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த மோட்டிவ் டிசைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிள் தேவை. ஜஸ்ட் இந்த சைஸில் ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே டூ லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சென்டராக இருக்கணும் டூ லைன்ஸும். டூ லைன்ஸ் போட்டதுக்கப்புறமா ஃபேப்ரிக் க்ளூ தேவை, ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம போட்டிருக்க அந்த லைனில் சென்டருக்கு கொஞ்சம் தள்ளி, இதுதான் சென்டர்னா அதுக்கு கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். ஜஸ்ட் இந்த குவான்டிட்டியில் ஃபேப்ரிக் க்ளூ வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து எடுத்துக்கிறேன். நான் ஹனி கலர் எடுத்திருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர்ஸில் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்டோனை கொஞ்சம் திருப்பி வச்ச மாதிரி இந்த பொசிஷனில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த லைன்ஸ்லேயும் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த சென்டரில் கொஞ்சம் கேப் வந்து இருக்கணும், அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க மீதி இருக்க அந்த கேப்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்டோன்ஸை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரியே கரெக்டாக பண்ணுங்க. இது பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம லக்ஷ்மி காயின்ஸ் எடுத்துக்கலாம். லக்ஷ்மி காயின்ஸ் வச்சு இப்போ அந்த ஸ்டோனோட ஒவ்வொரு ஸ்டோன், அந்த ஃப்ளவர் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு ஸ்டோனோட அந்த கேப்ஸ்லேயும் நம்ம இந்த லக்ஷ்மி காயினை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பொசிஷன் பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு லக்ஷ்மி காயினை எடுத்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்க இடத்துல இந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே லக்ஷ்மி காயின் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டு பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மோட்டிவ் டிசைனை நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுடிதாரோட டாப் அப்படின்னா அந்த ஷால் அண்டு ஃபேண்ட் காம்பினேஷனில் ஸ்டோன்ஸோட கலர் வந்து செலக்ட் பண்ணி இந்த டிசைனை வந்து நீங்கள் டாப்போட அந்த நெக் டிசைன்காண்டி போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ப்ளவுஸோட ஸ்லீவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட சென்டரில் இந்த மோட்டிவ் டிசைன் நீங்கள் வந்து போடலாம். போட்டதுக்கப்புறமா மோட்டிஃபை சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் பீட்ஸ் வச்சு குட்டி குட்டி புட்டாஸ் வச்சிங்கன்னா ஒரு ஒர்க்குடு ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச்சுடு ட்ரெஸ்ஸஸில் கூட இந்த மோட்டிவ் டிசைனை நீங்கள் ஈஸியாக போடலாம். ஃபேப்ரிக் க்ளூ போடுறதுனால பிரிஞ்சு வரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக பிரிஞ்சு வராது. கரெக்டான குவான்டிட்டி போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி ட்ரை ஆக விட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சு வராது. ரொம்ப வந்து ஊற வச்சு வாஷ் பண்ண வேண்டாம், அப்படி பண்ணாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு லைஃப் டைம் வந்து நல்லா கிடைக்கும், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லக்ஷ்மி காயின் இருக்கு இல்லையா, ஒரு ரெண்டு ரெண்டு லக்ஷ்மி காயின்ஸ்க்கு சென்டரில் இருக்க கேப்ஸில் திலகம் ஷேப் ஸ்டோனை வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த சைடு கொஞ்சம், இந்த சைடு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோனை இந்த பொசிஷனில் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்ததாக அந்த ரெண்டு ஸ்டோனுக்கும் சென்டரில் ஒரு ஸ்டோனை தலைகீழ திருப்பி வச்ச மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதே மாதிரியே ஒவ்வொரு காயின்ஸ்க்கு, அதாவது ஒவ்வொரு சென்டர் காயின்ஸ் எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு காயின்ஸ்க்கு சென்டரில் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ஸ்டோனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் டுட்டோரியல் கிளாஸஸும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பாருங்கள். நீங்களும் ஆரி ஒர்க் போடலாம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணுறதெல்லாம் பேஸ்ட் பண்ணியாச்சு, கொஞ்சம் வந்து நல்லா ட்ரையாக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம பீட்ஸ் வச்சு கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்போ நான் வந்து ஆரி நீடிலில் போடுறேன், நீங்கள் இதை நார்மல் நீடிலில் கூட போடலாம். இது கஷ்டமானதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சென்டரில் ஒரே ஒரு ரவுண்ட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மி காயினில் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளேருந்து த்ரெட்டை எடுத்து ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் பீட் அண்டு சுகர் பீடு வச்சு இந்த மாதிரி இந்த இடத்துல போட்டு நாட் போட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஜஸ்ட் இதே மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா லக்ஷ்மி காயினோட அந்த ஹோல்ஸ் எல்லாத்துலேயும் ரவுண்ட் பீட் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மோட்டிவ் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக ரெடி ஆகக்கூடிய மோட்டிவ் டிசைன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ஈஸியாக முடிச்சிருவீங்க. ஆனால் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிராண்டான ஒரு மோட்டிவ் வந்து கிடைக்கும்.
இப்போ லக்ஷ்மி காயின்ஸ்ல இருக்க அந்த ஹோல்ஸ் ஃபுல்லாத்துக்கும் பீட்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு. நம்ம இப்போ அடுத்ததாக ஒட்டியிருக்கோம் இல்லையா ஸ்டோன்ஸ், ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ஒட்டியிருக்கோம்ல, அதுக்கு கீழே இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் பீட் அண்டு சுகர் பீட் வச்சு உள்ளே பார்த்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பீட், அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீட் வச்சு இந்த சைடு பார்த்து ஸ்டிச் பண்ணி நாட் போட்டு முடிக்க போகிறோம். அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் நீடில் அண்டு த்ரெட் வச்சு நீங்கள் வந்து பீட்ஸை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். குயிக்காக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இந்த பீட்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து பண்ணுங்கள். இப்போ நார்மல் நீடில் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் நீடில் செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சவங்க போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்படியே இருந்தாலே மோட்டிஃப் டிசைன் வந்து நம்மளுக்கு ஒரு நைஸ் லுக்காக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் அந்த ஸ்டோன்ஸில் எல்லாத்துக்குமே வந்து அவுட்லைன் கொடுக்குற மாதிரி ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன், அவ்வளோதான். இது கொடுத்து முடிச்சிட்டோன்னா நம்ம மோட்டிஃப் டிசைன் வந்து ஃபினிஷ். பாருங்கள் எவ்வளோ ஒரு கிளிட்டரிங்காக சூப்பராக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணியிருக்க டுட்டோரியல் கிளாஸஸை போய் பாருங்கள். அது பார்த்துட்டிங்கனாலே நீங்களும் ஆரி ஒர்க் கற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஃபைனலி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.